கண் மாறாம பார்த்துட்டு இருக்கீங்க. நாலு பேர் இருந்தாலும் நல்லா உன்னிப்பாக எங்களை கவனிச்சாதான் எங்களுக்கே ஒரு பாடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லைன்னா எங்களுக்கு என்னடா இவங்க இது யாருக்கு வந்து இவனையோ ஒன்று உட்காந்துருந்தாங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி ஆயிரும். நல்லா உண்மையிலேயே நீங்கள் வரவேற்கீங்க, பாடல் நல்லா ரசிக்கீங்க, அதற்காக நன்றி. அடுத்தபடியாக சகோதரி ஜாஃப்ளின் வந்து அப்பா அவங்க மடியில் நான் தலை சாயணும் என்ற பாடலை உங்கள் மத்தியிலே பாடுவாங்க. அவருடைய மடியில் சாஞ்சால் எவ்வளோ இன்பம் யோசித்து பாருங்களேன். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் யாராவது? ஆண்டவரே நான் உன் மடி உங்கள் மடியில் நான் சாஞ்சிருக்கேன்னு யாராவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, யாருமே சொல்ல முடியாதோ. நான் சாஞ்சிருக்கேன், நான் ஆண்டவருடைய மடியில் சாஞ்ச ஃபீலிங்கே நான் உணர்ந்திருக்கேன். உண்மையிலே அது ரொம்ப அருமையாக இருக்கும்.
ரொம்ப மனபாரத்தோட நீங்க போய் படுத்திருந்தீங்கன்னு வைங்களேன், அப்ப அந்த கவலையை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போய் படு அவருடைய மார்பில் சாஞ்சதா நினைச்சிட்டு நீங்க படுத்துக்கோங்க, அந்த கவலையே ஒரு மாறின ஒரு ஃபீலிங் இருக்கும். நல்லா அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாயிரும். சரியா, இந்த பாடலையும் கூட கருத்தை உணர்ந்தவர்களாக நீங்கள் நன்றாக கேட்டுக்கொண்டிருங்க. அப்பா உங்க மடியில தலை சாயின்னு இந்த பாடலை ஜாஃப்லின் வந்து உங்கள் மத்தியிலே பாடுவாங்க.